ஜெம்டி வினர்களுக்கு அன்பு வணக்கம், வெல்கம் டு த ஷோ. என்ன ஷோ சார் மறைக்கிறாரு? மறைக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட இருக்கிறது யார் அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிபிரிட்டியோட பர்த்டே. யார் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம விஜயகாந்த் சாரோட பர்த்டே தான் இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா அவருக்கு வீட்டில் போயிட்டு அவரை டைரெக்டாக இன்டர்வியூ பண்ண முடியல. இருந்தாலும் அவர் மாதிரி ஒரு காப்பியாக நம்ம ஒயிட் விஜயகாந்த் நம்ம கூட இருக்காரு. அவர் அவரை பற்றி இவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி. இந்த மாதிரி ஆரம்பத்தில் நம்ம சிரிச்சாதான் விஜயகாந்த்னு நம்புவாங்க. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். கொஞ்சம் தொண்டல ப்ராப்ளமா? அது அவர் வாய்ஸ் தான், அப்படிதான் இருக்கும். ஓ, அவர் வாய்ஸே அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? எங்க ஜெம்டிவி சார்பா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஹாப்பி பிறந்த நாள். நல்லா இருக்கலாம், நீயும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம். எல்லாரும் வந்து இதே மாதிரி ஐயெல்லாம் கொடுக்கக்கூடாது. சமூக இடைவெளியை விட்டு சந்தோஷம். இதே மாதிரி நீங்க எல்லா இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் நீங்க ஜாலியா இருக்கணும். நாங்க வந்து எங்க ஜெம்டிவி சார்பாக கேட்டுக்கோ. அது இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை, இது என் பர்த்டே. பர்த்டே? ஓ, பர்த்டே. ஆ, ஓகே. இல்ல, சுதந்திரமா இருக்கணும்ன்றது அதை சொன்னேன். இன்னும் நீ அந்த சூழ்நிலே மீண்டு வரல, எப்படிதானே? இருக்கட்டும் தம்பி, சொல்லுங்க உங்களுக்கு என்ன சொல்லணும். உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி சினிமால வர ஆரம்பிச்சீங்க? நல்ல கேள்வி. ஆரம்பத்துல நான் எம்ஜிஆர் தீவிரமான ரசிகன். அவர் படம் எந்த படம் வந்தாலும் உடனே போய் தியேட்டர்ல பாத்துருவேன். அது நான் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துதான் பார்ப்பேன். ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரி தியேட்டர்ல எல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு ஆரம்பத்திலிருந்து இருக்கு. அதே மாதிரி நாங்களும் வந்து எந்த படம் சேரலாம் பார்ப்போம். அந்த எம்ஜிஆர் படம்னா விடவே மாட்டேன், நான் அப்படியே போய் உட்காந்துருவேன். அது எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது பாத்துக்கங்க. ஆரம்பத்திலிருந்து எனக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை வரும். எங்க அப்பா ஒரு ரைஸ் மில் வச்சிருந்தாரு, அதுலதான் நிறைய விஷயங்கள் போகும். என்னை வந்து அதில் வேலை செய்ய சொல்லுவார். ஆனால் நாங்கள் வேலை செய்ய மாட்டேன். பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போய் படம் பார்க்க போவேன். அந்த மாதிரி படங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா என்ன அழுத்த ஆரம்பிச்சாரு, நீ வந்து கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளால கடையில் உட்கார முடியாது, சினிமா தான் அப்படின்றதுனால அப்படியே மதுரைக்கு கிளம்பி போனேன். ஆஹா. அப்போ ஆட்டுக்கார அலமேலு அந்த படம் ரிலீஸ் ஆன டைம், அதில் ப்ரொடியூசர் என்னை கொஞ்சம் நெருக்கமானார். இந்த படத்தை ப்ரமோட் பண்ணும், எப்படியாவது கொண்டு போய் விடணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன பண்ணலாம் யோசிச்சோம். ஆட்டுக்கார அலமேல என்ன இருக்கு? ஆடு இருக்கு, அலமேல இருக்கு. ஆனா அது வேண்டாம், ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆடை தூக்கிட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். வீடு வீடா போய் ஆடை காமிச்சு ஆட்டுக்கார அலமேலுக்கு ப்ரமோஷன் பண்ணோம். அதாவது அதை அப்ப சொல்லுவாங்க, நீங்க ஆடு ஆடா காமிச்சுதான் படத்தை இட் பண்ணீங்க, அது வேற விஷயம். படம் அது எந்த அளவுக்கு பேசிச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ்வளவு சூப்பரான ஒரு படம். அந்த படத்துக்காக அந்த ஆடை கொண்டு போய் நாங்க அங்க விட்டோம். அந்த மாதிரி தான் அது ப்ரமோஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் நடிப்பு மேல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. சாரும் வந்து ரொம்ப, நம்ம அந்த ப்ரொடியூசர் சாரும் என்ன ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு உங்களை. ஆமாம், அதை வேற படங்கள்லாம் கொடுக்கலாம் நிறைய பேர்ட்ட பேசினாங்க, இது வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம சந்திரசேகர் சார், அவர் ஒரு தடவை நம்மளை பார்த்தாரு ஸ்டுடியோ வாசல் இருக்கும்போது. அவர் ஒரு புது கதைக்காக ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு டைமில் பைக்கில் தூக்கிட்டு வாங்கடா அப்படினாரு. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து பார்த்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. அப்பதான் அந்த முதல் படம் சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் ஒரு இருட்டறை அந்த படத்துல நடிச்சு அந்த படம் அது மாபெரும் வெற்றி, அது மக்களால் கிடைச்சது. இப்படிதான் விஜயகாந்த் உருவான விதம். உருவான விதம். வா, எங்க வீட்டுல சப்போர்ட் எல்லாம் எப்படி இவ்வளவு இடத்துல பெரிய இடத்துல வந்து நின்னுட்டீங்க? எங்க வீட்டுல சப்போர்ட்டா இருக்கும், ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணு காட்டுங்க, கண்ணுல ஃபயர் நீங்களா? இது காமெடி, ஆரம்பத்திலேயே போட்டிருக்கா? எனிவேஸ் ஓகே, சூப்பரான விஷயம். என்ன ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. உங்க வாய்ஸும் சொல்லி நிறைய பேர் கேவலமா மெமிகிரி பண்றாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து என் வாய்ஸ் நான் பேசவே கஷ்டமா இருக்கேன், அவங்க பேசுறாங்க அப்படின்னும் போது நம்ம பாராட்ட வேண்டியிருக்கும். மிகப்பெரிய கைத்தல கொடுத்தலாம். எனிவேஸ், நான் ரொம்பவே வந்து ஸ்பெஷலா ஃபீல் பண்ண சகோ அவருடைய வாய்ஸ் பேசுறதுல. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாய்ஸ் அவருடைய வாய்ஸ். நம்ம பேசும் சாதாரண மனுஷனுக்கு அப்படின்னு அந்த டைலாக். சோ அவரோட சொல்லிடு சொல்லிடு என்ன பண்ணீங்க?
அந்த ஒரு டயலாக் வந்து நல்லா கண்டிப்பாக மறக்க முடியாது. இவரோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ செஷன், அதுவும் நம்மளோட நசகோஸ்க்காக இதை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும். விஜயகாந்த் அவர்களுடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க? விஜயகாந்தோட இயற்பெயர் விஜயகாந்தன விஜயராஜ். விஜயராஜ் இஸ் தி நான், இஸ் தி நான், இஸ் தி நான. அது என்ன நான்றீங்களா? நேம் மேன் கம்பைன் நான். யே, ஓகே. ஸோ இவர் விஜயராஜ் அப்படின்ற பேரை விஜயகாந்தா மாத்தின ஒரு மிகப்பெரிய மாமனிதர் சந்திரசேகர் அவர். விஜயகாந்த், இந்த விஜயகாந்த், ரஜினிகாந்த். காந்த்ன்றது வந்து காந்தம்ங்க. ஓ, இழுக்கிறாரு மக்களை உங்க உங்க வசம் படுத்துப்பீங்க அப்படின்றதுனால விஜயகாந்தம்னு வைக்கலாம். தம் வேண்டாம், தூக்கி வீசிட்டு காந்த் ஜெயிச்சாங்க. நம்ம விஜய்க்கு எப்படி வச்சிருக்கலாம் போது? ஏன் அவருக்கு என்ன குறைச்சல்? நல்லா அவர் காந்த் நிக்கம்ல இருக்கிறார்ல. ஓகே, விஜய் வச்சதுக்கே இந்த இருக்கும்னா காந்தன் வச்சிருந்தா என்ன எழுப்பு இருந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இவருடைய முதல் படம் சட்டம் ஒரு இருட்டரை. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் வந்து இவர் தமிழ்ல நடிச்சிருந்தார் இல்லையா, இத தெலுங்குல சிரஞ்சீவி பண்ணாரு, ஹிந்தியில அமிதாப் பச்சன் பண்ணாரு ரீமேக். பாரியா, நிறைய படங்கள் வந்து இவருடைய படங்கள் டப் ஆயிருக்கே தவிர்த்து இவர் எந்த ஒரு மொழியிலும் நடிக்கல. தமிழ்ல மட்டுமே நடித்த ஒரு நடிகரப்பா. நூறு திரைப்படங்களுக்கு மேல தமிழ்ல மட்டுமே நடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். எந்த ஒரு மொழியில நடிச்சா? அந்த மொழியில நடிச்சது கிடையாது, ஒன்லி தமிழ். இதுதான் முக்கியமான நியூஸ், யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் தமிழ்ல மட்டும்தான் நடிச்சிருக்காரா? எல்லா இடத்துலயும் என்ன ஜப்பான்கார கூப்பிட்டாங்க அப்படி மாதிரி, கோலிவுட் கூப்பிட்டாங்க, பாலிவுட் கூப்பிட்டாங்க, எங்கி போமான்னு வந்து தமிழ்நாட்டுலதான். ஐயோ, இது யார் வயசு? சரி, அடுத்த படம். ஆமா, ஸோ நான் வந்து நம்மளுடைய நமக்கு பிடித்த நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சில படங்கள் பட்டியலாம் எடுத்துருந்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்து வாட்ச படம் யா அப்படி, சாரி வாட்ச படம் யா அப்படின்னு வந்து நம்ம வியந்த ஒரு படம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ போகிறோம். முதல்ல இந்த கேப்டன் அப்படின்ற ஒரு காந்தம். மன்சூர் அலிகான் பயங்கரமா அதுல ஆடிப்பாரு. கதையை வந்து சூப்பரான ஒரு கதை. ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட்கே போய் அடிச்சு தள்ளி தூக்குவாரு. சூப்பரான ஒரு ஸ்டோரி. படனாலே ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஆக்சன் படம் தான் இருக்கும் பவர். அந்த மாதிரி அவருடைய வாய்ஸுக்காக தான் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே ஓடிச்சு. அவ்வளோ சூப்பரான ஒரு வாய்ஸ். இந்த ஒரு திரைப்படம் பர்சனலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு திரைப்படமாக தான் இப்போ வரைக்கும் பார்க்க. அந்த பாட்டு வேறு ப்ரிப்பேர் பண்ணீங்களே, பாட்டுங்க என்னது அந்த பாட்டு? ஆட்டமா, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா? ஆட்டமா, ராமகிருஷ்ணன் அவர்களும் இளமையா இருப்பாங்க, விஜயகாந்த் வந்து இளமை குறையாமே இருப்பார் அதுல. சோ அந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படங்கள் நம்ம வந்து வரிசை கட்டி சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்ததா என்னதான் வந்து பவர்ஃபுல்லான ஸ்பீச் இவருக்கு இருக்கு இல்லையா, நிறைய பவர்ஃபுல்லான ஸ்பீச் இவருக்கு இருக்கு. பயங்கரமா போலீஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு, ஆனா சென்டிமெண்ட்டுக்கும் கொஞ்சம் கூட தலைச்சவர் இல்லை அப்படின்ற மாதிரி மறந்துருப்பாரு. நீங்க போய் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் சொக்கத்தங்கம் மாதிரி இருப்பாங்க. சூப்பரான ஒரு திரைப்படம் அது. அந்த ஒரு திரைப்படத்துல இவருடைய நடிப்பு வெகுவா பாராட்டப்படுச்சு. பிரகாஷ் ராஜ் அவர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பொன்னம்பலம் இருப்பாங்க, அவங்க தான் மெயின் வில்லன். பிரகாஷ் ராஜ் இந்த கதையை கேட்கல நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த பிரகாஷ் ராஜ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த படமா? பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்காரங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலான்னு வாங்க, பிரச்சனை நிறைய வரும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற ஒரு சூப்பர்பான விஜயகாந்த். விஜயகாந்த் அண்ணனா தான் அவர் பார்க்கப்பட்டார் இந்த சொக்கத்தங்கம் படத்தை. அதுவும் வந்து வெகுவா பாராட்டப்படுச்சு. அதுலயும் வந்து நம்ம நிறைய பாடல்கள் சொல்ல, ஏதோ ஒரு பாடல் ஹிட்டான பாடல் சொல்லுங்க பார்ப்போம். அந்த படத்துல அந்த படமே எனக்கு தெரியாதுங்க. படம் ஞாபகம் இருக்கு, பாட்டு நினைச்சு எப்படி படமே ஞாபகம் வந்துருக்கும். இந்த ஒரு பாட்டு கேட்டதும் அவருக்கு படமே ஞாபகம் வந்துருக்கும். அந்த அளவுக்கு நாங்க ஏன் வந்து ஷோல்டர் இப்படி ஆட்டுறோம்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல ஸ்டெப் போட்டா கேமராமேன் எங்களை திட்டுவாரு, அதனால இப்படியே போயிடுவோம். இன்னொரு படம் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் காதல் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன காதல்? வைதேகி காத்திருந்தாள்.
வைதேகி காத்திருந்தால் அவ காத்துக்கிட்டு இருக்கட்டும், உங்களுக்கு என்ன இல்லைங்களா? வைதேகி காத்திருந்தால் படமே வந்து ஸ்கிரிப்டே வந்து பயங்கரமா இருக்கும். எவ்வளவு மனுஷன் வெக்ஸ் ஆயிருந்தா அந்த டேரக்டர் இந்த ஒரு ஸ்டோரி எழுதிருப்பாரு. இந்த ரெண்டு கோடி வந்து குச்சில கட்டின்னு சுத்தி நீ போற ஊருக்காவலன்னா இருப்பாரு படத்துல, பாத்திருக்கீங்களா? அந்த அந்த படம் தானே ரேவதி இருப்பாங்களே. ஆமா, ஊருக்காவலன்னா இருப்பாரு. சோ அதுலயும் வந்து திடீர்னு இந்த அவங்க ஹீரோயின் இறந்து போன காரணத்தினால இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால அந்த ஊரோட அப்படியே இருப்பாங்க. நிறைய அப்புறம் விதவையா ஒருத்தவங்க வருவாங்க, அதுக்கப்புறமா பிரச்சனைகள் நிறைய போகும். ரெண்டு ஜோடியை சேர்த்து வைக்கலாம்னு போராடுவாங்க. அப்படியே வந்து கதை டிராவல் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். அந்த ஊருக்கு ஒரு காவலனாவே கடைசியில் இறந்துட்டு வரப்பா. ஓ மை காட், அப்பங்க அந்த படத்துல மேரேஜே இல்லையா? மேரேஜ் அதோ இல்ல, ஊருக்காகவே இருந்த மனிதன். அப்போ ஊர் மனிதன் போடலாமே. ஊர் காவலன் அது அழகா இருக்குல்ல, காவலன் அப்படின்னு ஒரு காவலை பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு திரைப்படமும் வந்து இவருடைய கெரியர்ல சூப்பரான ஒரு, ஆமா, சென்டிமெண்டா யாருமே இல்லாம தனி ஆளா ஸ்கோர் பண்ணிருப்பாரு அந்த படத்துல. அவ்வளோ சூப்பரான ஒரு நடிப்பை வெளிக்கட்டிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே ஒரு படத்தை பார்த்து வியந்திருக்கோம், இவருடைய படத்தை பார்த்து வியந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்தை சொல்லலாம். இந்த படம் பயங்கரமா ஓடிச்சு, பயங்கரமா ஓடிச்சு. என்ன படம் சொல்லுங்க? ரமணா. எப்படி? ஐயோ, விஜயகாந்த் ஐஸ் வரமாட்டேந்தே. ஓ, இப்ப விஜயகாந்த் ஐஸ் தான் பேச ட்ரை பண்ணு. சரி, ஓகே. எனிவேஸ், கேப்டன் அவர்களுடைய நடிப்புல இந்த ரமணா திரைப்படம் வந்து ரொம்பவே பிடித்தமான ஒரு திரைப்படம். எல்லாருமே இப்படி இப்ப பார்த்தா கூட சலிக்காம பாப்பாங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. ஸோ அந்த ஒரு படம் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அந்த படம் அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த லஞ்சம் அது அது பார்த்துருப்பீங்களே, பணத்தை வச்சுக்கிட்டு செத்துட்டாரு. இப்போ பாருங்க, பாருங்க, வெளியே எவ்வளோ ட்ரை பண்ணேன், சே கடைசி நேரத்தில் முடியலை சாரி அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க, தெளிவாக பண்ணியிருப்பாங்க. இப்படி தாங்க இருக்க சமுதாயம். அந்த பில்டிங் உடைஞ்ச சீனில் கூட அந்த சாம்பலை தொடங்கும் அதே கரையும்போது கஷ்டமான சீன் பார்த்தா அது ஒண்ணுதான். இப்போ வந்து அந்த மாதிரி நிறைய ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம எந்த இடம்னு சொல்லணும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உரிச்சாலே வர மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்காங்க தலைவர். அப்பயே காட்டாப்ல இது இப்பான்னு இல்லைங்க, இது உங்களுக்கு ட்ரெண்ட் செக்டர் மாதிரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த ஒரு சீன் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா வந்து தெளிவா காமிச்சிட்டாங்க. கண்டிப்பா இப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க பழைய காலத்து விஜயகாந்த் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே அவர் அப்பயே சொல்லி இருப்பாரு. இப்ப ஏதாவது ட்ரெண்டிங் ஆகுது இந்த பிரச்சனைகள் எல்லாம். அதுல ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருக்கு, பாட்டு வேற எங்க ரோசி சாங் வந்து சமைட்டான சாங். தீபாவளி அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த ஒரு பாட்டு ஏ ரோசி ரோசி அப்படின்னு பாத்திரீங்களா? நானே மத்தா பச்சை சுத்தி இருக்கேன், அவ்வளவு சூப்பர். அந்த பசங்க எல்லாம் எடுத்து வளர்ப்பாருல, அப்ப கூட அந்த பசங்க ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதுவும் சமையல் எல்லாம் படம் படமே வந்து ஹிட் தான். பாட்டு ஹிட்டு சூப்பரா வந்து டைரக்ஷன் பண்ணிருப்பாரு. ஸ்கிரிப்ட் வந்து செம்மையா இருக்கும். இறமுகதாஸ் அவர்கள் அவ்வளவு சிறப்பா வந்து அந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து வல்லரசுலயும் வந்து கதையெல்லாம் செம்மையாகும். அது வந்து அந்த போலீஸ் அப்படின்ற ஒரு கெட்டப் அவர் போட்டாலே வந்து அந்த படம் மாஸ் தான் அப்படின்ற மாதிரி. பெரும்பாலுமான படங்கள்ல அவர் போலீஸ் தான் நினைச்சிருக்காரு. சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்ற ஒரு படமா தான் பண்ணிருக்காரு. அவ்வளோ வந்து சூப்பரான படங்களை தான் இப்போ வரைக்குமே அவருடைய கெரியர்ல எல்லா படமே பார்க்கப்படுது. அதுலதான் நான் வந்து எனக்கு இந்த படங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வல்லரசு கதையும் வந்து ரொம்பவே சிறப்பா எடுத்திருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா அவங்க ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க அந்த வல்லரசு. அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸும் எல்லா படத்திலும் போலீஸ் முக்காவாசி படத்துல போலீஸ் போலீஸா நினைச்சாலும் ஒரு ஒரு கதையில டிஃபரெண்ட் டிஃபரெண்டா காட்டும் போது இதை வல்லரசும் செம்ம டிஃபரெண்டா காட்டியிருப்பாரு. இந்த ஃபுல் கோட் ஒன்று போட்டுனு ஒரு வல்லரசு நமக்கு ரொம்ப பிடித்தமான படம் நானி ராஜா நானி மந்திரி. என்ன சொல்லுங்க பாப்போம் அந்த படத்தை பத்தி. கொஞ்சம் வந்து ரஜினி விஜயகாந்த், ரஜினிகாந்த் விஜயகாந்த். ஆமா, ரஜினிகாந்த் படம் பாக்கல திரைப்படங்க. அவர் வந்து மியூசிக் வாசிட்டே இருப்பாரு, நானிராஜா நானே மியூசிக் பிளேயரா இருப்பாரு. ஹீரோயின் உள்ள வராங்க, அவங்க வந்து ரொம்ப படிச்ச ராதா, ரொம்ப படிச்சவன் வந்து படிச்சக்காரி அப்படின்னு. படிச்சக்காரி சூப்பரா இருக்கு, படிச்சக்காரி படிச்சக்காரி படிச்ச அந்த திமிரோட வரக்கூடிய ஒரு ஹீரோயின். அங்க வந்து இவங்க டப்புன்னு கழுத்துல தாலி கட்டிடுறாங்க. இன்னும் இன்னும் ஏதாவது ஒரு குழு கொடுங்களே. மயங்கினேன் சொல்லத்தான் எங்கினேன்.
அப்படி போகலையா? அது மேலே எனக்கு தெரியாது. ரகேஷ் தெரியல சொல்லிட்டேன். சரி ஓகே சரியா. அந்த ஒரு திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான திரைப்படமாக பார்க்கப்படுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. இதுலேயும் வந்து அவர் ரொம்ப சூப்பராக எங்கே போனாலும் பாடிக்கிட்டே இருக்க ஒரே ஆள் அவர் தான். ஆமாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவ்வளோ சூப்பராக இருந்துருப்பாங்க. அடுத்தபடியா சேதுபதி ஐபிஎஸ். சேதுபதி ஐபிஎஸ் ஏய், விஜய் சேதுபதி நடித்த படம். அவர் நடித்த படத்துக்கு அப்புறமா தான் அது வந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கேமே விளையாடலையாம், ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து இதை மாதிரி பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த மனுஷன் எல்லா படத்துலையும் அவர் வந்து போலீஸாக தாங்க நடிக்கிறாரு, எல்லா படத்துலையும் ஒரே கதை தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. விஜயகாந்த் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாருடைய அட்ரஸ் சொல்கிறேன், அவரை போய் மீட் பண்ணுங்க பர்சனலாக, அது உங்களுடைய ஒப்பீனியன். சரி கொடுங்க. ஸ்கூல் ஹைஜாக் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஹைஜாக் பண்ணுவாங்க. சாத்து நட சாத்து ஒரு பாட்டு சாத்து நட சாத்து அப்படின்னு சவுண்ட் எல்லாம் பாத்துருக்கீங்களா? என்ன அது வராது. அதாவது அந்த ஒரு படம் சூப்பரான படம்ங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு அந்த படத்துல அந்த ஒரு குட்டி பையனை உள்ள அனுப்புவாங்க பாருங்க, அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க, அய்யோ இந்த பையன் போயிருவானா பாத்துருவாங்களா, அய்யோ ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி தான் அவ்வளவு சூப்பராக அந்த எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேமரா அங்க செம்மையா பிளே பண்ணிருக்கும். கூடயே போ அந்த பையன் கூட அவ்வளோ சிறப்பாக வந்து அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. பழைய ஞாபகம்லாம் போனதால ரொம்ப கஷ்டமா. ஆமா ஆமா, ஞாபகமே இல்லையா இதுல? பழைய ஞாபகம் ஸ்கூல் அடிபட்டு மகன் அப்பா இந்த ரெண்டு பேருக்கு கூடிய பாண்டிங்க தெள்ளத்திலயோ அழைக்கிருப்பாங்க. போடா போய் வெளியே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுருவாரு. அவரு வந்து செய்யாத தப்புக்கு அப்படின்னா போய் போயிட்டு மாட்டு சாணி அள்ளுவாரு. அதுலயும் பாத்தீங்களா, அது எதுக்கு நான் பாக்குறேன் மாட்டு சாணி. கடைசி படத்துல வந்து இந்த யார அவர் இந்த வில்லன் பொன்னம்பலம், அவர் தான் வந்து விஜயகாந்த் நிறைய படத்துல வந்து பொன்னம்பலம். இந்த படத்துல வந்து பொன்னம்பலம் தான் வந்து பொன்னம்பலம். நான் படம் நல்லா பார்த்திருக்காரு, இந்த படம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குப்பா. சரியா, அதனால எப்படி பார்த்தாலுமே இவருடைய திரைப்படங்கள்ல கதை அப்படின்ற அந்த கரு ஒன்னாக இருந்தாலும் நடிப்புன்றது வேற வேற ஏதாவது வேற ஏதாவது. சேதுபதி நான் சேதுபதி ஐபிஎஸ் வருவாரு, தவசினா தவசி அப்படின்னு வரு, அந்த மாதிரி எல்லாம் சூப்பர். தவசி தவசி தான் சொல்லி ஆகணும், சேதுபதினா சேதுபதி தான். நான் சொல்லும் போது இந்த மாடுலேஷன் நீங்க நோட் பண்ணல, இந்த விஜயகாந்த் ரசிகர்கள் நோட் பண்ணு. சேதுபதினு வந்து இப்படி எப்படி பெரிய பெரிய கவுண்டர் எல்லாம் சீக்கிரமா அடிச்சிருவாரு, இந்த மாதிரி சின்ன கவுண்டர் மட்டும் விட்டுருவாரு. சின்ன கவுண்டர் படத்துல என்ன வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது, கவுண்ட மணி செந்தில் காமெடி. கவுண்ட மணி கவுண்ட மணி செந்தில் கூட இன்னொருத்தவங்க இருப்பாங்களே, மனோரமா. மனோரமா என்ன மாதிரி பண்ணுவாங்க ஆத்தா, என்ன பண்ணாத்தா, அவ்வளோ சூப்பராக வந்து அந்த காமெடி பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு விஷயம், அவங்க அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருப்பாங்க. நீ மட்டும் மருமகளாவா, உனக்கு மாலையா போட்டுக்கிறேன், என்னென்ன சொல்லுவாங்க, குடல உரிமை மாலையா போட்டுக்கிறேன், எப்பா அதாவது டயலாக்லாம் வந்து செம்மையான டயலாக்ஸ். அது இப்போ நம்ம பார்த்தாலுமே வந்து அவ்வளோ சூப்பராக காமெடியாக இருக்கும் அந்த படம். அந்த படமும் வந்து நான் பயங்கரமாக ரசித்தேன். செம்ம படம். ஆமாம், எனக்கு ரொம்ப இந்த சின்ன கவுண்டர் அப்படின்றது ஒரு ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பேரில் ஃபுல்லாக வந்து போட்டு அவ்வளோ சூப்பராக இருப்பாரு. எல்லா ஊரே மதிக்கக்கூடிய ஒரு நபர், ஆனால் அநியாயமாக அவர் மேலே பழியை சுமத்திடுறாங்க. அந்த பழியை வந்து அவர் எப்படி போக்குறாரு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்து அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. கரெக்டாக? கரெக்ட். அடுத்தபடியாக இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் சென்டிமெண்ட் இதெல்லாம் தாண்டி இல்லையா ஒரு சில ஃபன்னி, அண்ட் அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா
வெகுவா ஈர்க்கப்பட்ட படம் மக்களால. என்ன காரணம் அப்படின்னா அதுல ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு, எல்லா படங்களுமே ஸ்டைலா இருப்பாரு, போட்டு கவுண்டர் சொல்றது எல்லா படங்களுமே ஸ்டைலா இருப்பாரு. இதுல ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டைலா இருப்பாரு, எப்படி சாதா டிக்கெட்டா ஸ்பெஷல் டிக்கெட்டா கிளாஸ் கழுதுறாங்க மாதிரி ரொம்ப சூப்பர்பா ஸ்டைலா இருப்பாரு. ரொம்ப யங்கா இருப்பாரு இந்த ஒரு படத்துல. அந்த அலெக்சாண்டர் பாட்டு தான் ஆரம்பத்திலேயே சூப்பரா இருக்கும். எப்பப்பெல்லாம் அவருக்கு வந்து தீம் வருதோ ஆரம்பத்திலேயே பறந்தா வருவார், இன்ட்ரோடக்ஷன் சூப்பர்மேன் சூப்பர்மேன் மாதிரி வருவே பறந்து வருவார். அதுதான் வந்து பாட்டோட இன்ட்ரோடக்ஷன், சூப்பரா இருக்கும். எனக்கு இது பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கண்டிப்பா அதை சொல்றேன். இப்போ வந்து இந்த சென்டிமெண்டல் பேஸ்டான படங்களும் வந்து அடிச்சு நவுத்துவாரு. அது என்ன செய்ய மச்சானோ அதுல ஒண்ணு, தம்பிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற அண்ணன் அப்படின்னும் போது இந்த ஒரு திரைப்படத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க இந்த மாதிரி அண்ணன் தம்பி இருங்கப்பா என்னப்பா நீங்க அப்படின்னு படத்துல இருப்பாங்க. ஒரிஜினலா இருக்க முடியுமா? ஒரிஜினலா அடிச்சு போகல, வாஸ்தவம் தான் இருக்க முடியலையே. பார்த்தாது நம்ம மனசு தேத்தி போன்றதுக்காகவே படம் எடுத்திருக்காங்க. இந்த சூப்பர் டூப்பர் ஒரு பாட்டு இருக்கு, நீங்களே படையிருங்க பாருங்க. சரி பாடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே அந்த ஒரு பாட்டு தான், ஆடி இல்ல செய்தி சொல்லி அவனையில் தேதி அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு பாட்டுக்கு. சோ சூப்பரான ஒரு பாடல் தான் இப்ப வரைக்கும் பாக்கப்படுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த ஒரு பாடல் தாங்க சூப்பர் டூப்பர்ட்டு. யாருடைய வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே இந்த ஒரு பாட்டை போட்டுருவாங்க. அது ஒரு பிரதர்னா இன்னொரு பிரதர் மூவி வந்து சூப்பர் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வானத்தை போல வந்து சூப்பர். எனக்கு தெரிஞ்ச வரை அந்த ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு? என்ன பாட்டு? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அப்புறம் அவ்வளவுதான் கேமராமேன். இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த வானத்தை போல படம் வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்களுடைய நடிப்பு வந்து பயங்கரமா பாராட்டப்பட்டு. இந்த படத்துல தோல்லாம் தூக்கின்னு போவார்ல எங்க அண்ணன், எப்படா தோல்ல தூக்கின்னு போவாரா? போடா நாயே அப்படி இல்லாம சொல்லுவாங்க. எனிவேஸ், ஆனா இந்த ஒரு படம் வந்து அப்பா அவருக்கான வெற்றி திரைப்படமா தான் பாத்துச்சு. அடுத்தது அம்மன் கோயில் கிழக்காலே. கிழக்கே இருக்கக்கூடிய அம்மன் கோயில் தான் படம். ஓகேவா? சோ சூப்பரான ஒரு திரைப்படம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்துல இருந்து சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா அவருடைய நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாரு. இதுல ஒரு சூப்பரான ஒரு பாடல் இருக்கு. பாடல் சின்ன மணி கோயிலே, அது மேல எனக்கு தெரியல. அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருடைய பாட்டு எல்லாமே நம்ம எடுத்து தனியா ஒரு எபிசோட் பண்ணலாம் சகோ. அவ்வளவு பாடல்கள் வந்து தனித்தனியா அவர் வந்து தனித்துவம் வாய்ந்த பாடல்களுக்காக எல்லா பாடலுக்கும் நம்ம சகோ டான்ஸ் ஆட ரெடியா இருக்காரு. அவர் பாட இவர் ரெடியா இருக்காரு. இவர் பாட நான் ஆட ஒரே கலை குடும்பமோட. சரியா, இந்த ஒரு படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். பாட்டு மிட்டு. அடுத்தது சிம்மா நரசிம்மா. சிம்மா நரசிம்மா இந்த ஒரு பாட்டு மட்டுமே தாங்க இவருக்கு. ஆனா யா சிம்மு வந்து ஐடியா சிம்மா கவுண்டர் வந்தது அடிச்சு. நரசிம்மா படத்துல சூப்பரான ஒரு பாடல்கள்லாம் வரும். அதுல வந்து நம்ம குறிப்பா சொல்லலாம் அந்த சிம்மா நரசிம்மா பாடல் தான். ரம்யா கிருஷ்ணன் இதுல வந்து சூப்பரா டான்ஸ் ஆடிப்பாங்க. அது அப்படியே கேரள தன் 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 போகும். அதுல வைத்த கிழிப்பாங்க பாருங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல பாட்டு கிளைமேக்ஸ்ல வருவாப்புல வயிற்று சாச்சு. ஏய் சரியான விகாரம் பிடிச்ச ஆளா இருக்காரு நரசிம்மா கேரக்டர். ஆனா ஒரு சூப்பரான திரைப்படமும், அதுவும் வந்து வெகுவா வந்து பாராட்டப்படுச்சு மக்களால. அந்த படமும் வந்ததுக்கு அப்புறமா தான் இவருடைய கண்ணில் அந்த ஃபயர்னு சொல்லுவாங்களே அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். நரசிம்மா கண்ணு தெரிஞ்சு போல கையில ஃபயர் பட்டாலும் எரியுமே கண்ணில் அதை கேட்டேன். சரி முடிஞ்சதா? இந்த திரைப்படம் சத்ரியன். சாணக்கியா அப்படின்ற ஒரு சத்ரியன் ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு கதையிலயும் வந்து ஒரு சத்ரியன் தான். ஆமா, சூப்பரான கேரக்டர் பண்ணிருப்பாரு. அது போலீஸ் அவ்வளவு சூப்பரா அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பயங்கரமா விறுவிறுப்பா இந்த கதை போய்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப பார்த்தோம்னா நமக்கு தெரிய படம் எவ்வளவு பிடிச்சிருக்கோ அது மாதிரியே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் போலீஸா இருந்து அப்புறம் குடும்பத்துக்காக மாறிடுவார் அந்த மாதிரி. அந்த படம் பார்க்கும்போது நான் எவ்வளவு அழுது தெரியுமா? ஆமா, திடீர்னு வேலையை விட்டு ஒரு மனுஷன் போயிட்டாரு, திரும்ப வந்து கண்டுபிடிச்சு கொள்றாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரிதான் இதோட கதையாவே அமைஞ்சிருக்கும். தெரிய படம் சுட்டுதுன்னு சொல்றீங்க. ஏய் என்னையா நீ தெரிய எப்ப வந்துச்சு? இந்த படம் எப்ப வந்துச்சு? கொஞ்ச நாள் கோமால இருந்த
சத்திரியன் படம் பார்த்து தெரிய எடுத்துட்டாங்க பாத்துக்கங்க தளபதி ரசிகர்கள்லாம். எனிவேஸ் அந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். எனக்கும் ரொம்பவே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நடிச்சதுல பிடிச்ச படம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? உங்களுக்குன்னா விஜயகாந்த். விஜயகாந்த் வாய்ஸ்ல நீங்க வாய்ஸ் பார்த்தீங்க ஸ்ரீ, நீங்க போயிட்டு விஜயகாந்த் வாங்க. தண்ணி இருக்கா இந்த பேரு? என்கிட்ட சொல்லாமயே என்ன கூப்பிட்டு விஜயகாந்த் வாய்ஸ் பேச வச்சா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு எல்லா படம் ஒரு படம் சொல்லுங்க. சத்ரியன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கடைசியா நம்ம அதுதான் பேசணும். அதான் பேசாதான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நரசிம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தவசி பிடிக்கும், சின்ன கவுண்டரு பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய படம் எல்லா படமும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வாயிலே சொல்லிட்டாரு. பிடிச்ச பாட்டு கண்ணு பட போகுது ஐயா, சின்ன கவுண்டரு. அதுல டான்ஸ் செய்யல, அதனால உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்க? எல்லா படத்துலயும் நான் டான்ஸ் ஆட மாட்டேன் தம்பி. ஏன்னு கேளுங்க, மக்கள் என்ன பார்க்க வராங்க, என் டான்ஸ பார்க்க வரதில்ல. இது இது தர வேற ஏதோ தேவையில்லை. இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடிட்டு நாங்க வந்து உங்களை வந்து விடைபெறுகிறோம். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிச்ச படத்தையும் சொல்லியாச்சு. சுதாகர், உங்களுக்கு பிடிச்ச படம்? எனக்கு பிடிச்ச படம் சன் லியோன் படம் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படம் தான் எனக்கு பிடிச்ச படமா இருக்கும். விஜயகாந்தோட நடிப்பு? விஜயகாந்தோட பிடிச்ச படம் தான். விஜயகாந்தோட பிடிச்ச படம் அந்த போலீஸா நடிக்கிற எல்லா படமும் பிடிக்கும். சரி, பேரரசெல்லாம் லிஸ்ட்ல விட்டு தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப டபுள் ஆக்ஷன் விடாம இல்ல. எனக்கு பிடித்தமான ஒரு சில படங்கள்னு சொன்ன நமக்கு ஓகே, இந்த படம் எல்லாம் நல்லா இருக்கும். பேரரசெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அவரு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான படத்தையும் நீங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அதுக்கு மட்டும் நம்ம ஒரு பாட்டு பாடணும். முடிச்சிட்டு நம்ம பாட்டு பண்ணி போயிடலாம். ஓகே, அண்ட் லெட்ஸ் இஸ் பை ஃப்ரம் விஜேஷி அண்ட் விஜேஷ் தாகர். ஓகே ஓகே. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இந்த பாட்டு வேணாம், அடுத்த பாட்டு பாடலாம். என்ன பாட்டு? ஆட்டமா தேரோட்டமா ஓட்டமா அப்படியே.